கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பல லட்சங்களை ஏமாந்து பல கார்கள் ஏமாந்து பல பைக்குகள் ஏமாந்து பல பெண்களை இவரும் ஏமாத்தி இவரும் பல பெண்கள்ட்ட ஏமாந்து போன டாக் ஆஃப் இருக்கக்கூடிய நடிகர் பப்ளு பிருத்திவ்ராஜை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நம்ம பார்க்கலாம் நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் பிருத்திவ்ராஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது இவர் எல்லாருமே ரொம்ப செல்லமா கூப்பிடுறது பப்ளூ அப்படின்னு தான் இவரோட பிறந்த வாழ்க்கை அப்படின்னு பாத்துட்டோம்னா இவருக்கு வந்து பெங்களூர்ல தாங்க ஆக்சுவலா இவர் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து ஒரு பியோர் முஸ்லிம் அப்படின்னே சொல்லலாம் அம்மாவும்

வாழ்க்கை ஆனா ஒன் சினிமால நடிக்கணும்னு வந்த பிறகு இவரு கொஞ்சம் தைரியம் ஆயிட்டாரா அதுக்கப்புறமா அம்மாவையும் தங்கச்சிங்களையும் இவரு பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாரா இப்ப வரைக்கும் என்னோட தங்கச்சிங்களை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு அது மட்டும் கிடையாது இவர் சின்ன வயசுல ரொம்பவே குறும்புத்தரம் பண்ணியிருக்காரு ஆனா இவரை விட இவங்க தங்கச்சிங்க குறும்புத்தரம் பண்ணிருக்காங்க இவர் சினிமால முதல் முறையா குழந்தை நட்சத்திரமா தான் அறிமுகமா இருக்காரு நான் வாழ வைப்பேன் அப்படின்ற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு அதே திரைப்படத்துல இவங்களோட தங்கச்சியும் நடிச்சிருக்காங்களா அதே மாதிரி சுமங்கலி அப்புறம் பாரத விலாஸ் அப்படின்ற நிறைய திரைப்படங்களையும் இவங்களோட தங்கச்சி குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க இவங்க தங்கச்சிக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமால நடிக்கணும் கேமரா மேக்அப் ட்ரெஸ் ரொம்பவே ஆசை ஆனா பிருத்திவிராஜ் அவர்களோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இவங்க தங்கச்சியை நடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணதே கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்ப கூட ஒரு நல்ல புடவை லிப்ஸ்டிக் எதுவுமே போட விட மாட்டாங்களா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஏன் நீங்க மட்டும் சினிமால நடிக்கிறீங்க உங்க தங்கச்சியை நடிக்க விடல அப்படின்னு கேட்டா சினிமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தது பெண்கள் உள்ள வந்தாங்கன்னா வேற மாதிரி மாறிடுவாங்க அதனாலதான் நான் வந்து அலோவ் பண்ணல ஆனா இப்ப பரவாயில்ல இப்ப கூட ஒரு வெப் சீரீஸ்ல நடிக்கப் போறாங்க அதுக்கு நான் உறுதுணையா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த தான் அவர் தன்னோட இரண்டாவது காதலை சந்திக்கிறாரு அதாவது சீத்தல் அவர்களை சந்திக்கிறாரு சீத்தல் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு சேர்ந்தவங்க மலேசியால தான் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க மலேசியால ஒரு ஹோட்டல மீட் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குமே காதல் வந்திருக்கு இந்த காதல பத்தி இவங்க ரொம்ப நாள் வரைக்கும் ரகசியமா தான் வச்சிருந்திருக்காங்க ஆனா ஒரு ஈவெண்ட்ல வெளியில வந்துருச்சு எல்லாரும் பப்ளு அவர்கள்ட்ட எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு இல்லமையா இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு வந்து காதலிங்கல அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த மாதிரி தான் இது வெளியில வந்திருக்கு அதுக்கும் காரணம் இவங்களோட தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க டாக் ஆஃப் த டவுனே போன வருஷமே இருந்தாங்க அதாவது ஐம்பத்தி ஏழு வயது கிட்டத்தட்ட மதிக்கத்துக்க ஒரு நபர் வந்து எப்படி வந்து இருபத்தஞ்சு வயசு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணலாம் அதுவும் மொத கல்யாணம் பண்ணி டிவர்ஸ் ஆகி அந்த குழந்தையும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சில்ட்ரன் இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படி இவருக்கு வந்து ரெண்டாவது திருமணம் பண்ண வந்து மனசு வந்தது அப்படின்னு பல சர்ச்சைக்கு உள்ளானாங்க அந்த சர்ச்சைகளை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே பப்ளுவும் சீத்தல் அவர்களும் இந்த கடந்த வருஷங்கள் இருந்தாங்க ஆனா இப்போ சில மாதங்களா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது என்ன சொல்ல போனா ஷீதல் அவர்களுக்கு மலேசியா ஏர்லைன்ஸ்ல பெர்மிஷன் வாங்கி பிளைட்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு நடிகர் பிருத்விராஜ் அவர்கள் அது அந்த ரிங் வாங்குறதுக்கு அவர் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லி ரிங் செய்ய சொல்லி அது சின்னதாகி அப்புறம் மறுபடியும் அது பெருசாக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரிங் மும்பைல இருந்து வாங்கிட்டு வந்து மலேசியால ஏர்லைன்ஸ்ல பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிங் போட்டுருக்காங்க சரி எப்போ திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல கடைசி மாதத்துல இவங்களோட திருமணம் நடக்க வேண்டியது போன டிசம்பர் இருபத்தி ரெண்டு அவர் ப்ரோபோஸ் பண்ணாரு இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டே இவங்களோட திருமணம் நடக்க வேண்டியதா இருந்தது ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டாங்க ஆனா இதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே அஃபிஷியலா வெளியில சொல்லல ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருமே இருந்த போஸ்ட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் இல்ல மத்த பதவியிலையா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே டெலிட் பண்ணிட்டாங்க நீங்க பப்ளு அவர்களை பிரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு ஷீதலோட போஸ்ட்ல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணதுக்கு ஷீத்ல அவர்களை அந்த கமெண்ட் வந்து லைக் பண்ணிருக்காங்க சோ ஆக மொத்தம் இவங்க வந்து மறைமுகமா ஆமா தான் சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு கடந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா சீதல் அண்ட் பிருத்திவிராஜ் அவரோட பிரேக்கப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது திடீர்னு பிருத்திவிராஜ் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கறாரு அதுவும் இந்த டைம்ல வந்து அவருக்கு பாதி சந்தோஷமான நாள் பாதி துக்கமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாலிவுட்ல ரொம்பவே பேமஸ் ஆன நடிகரான ரன்பீர் கபூர் அவர்கள் கூட சேர்ந்து அனிமல் திரைப்படத்துல அவர் நடிச்சிருப்பாரு அனிமல் திரைப்படத்துல ஒன் ஆஃப் தி வில்லனா கூட வந்திருப்பாரு இவர் இப்பதான் அதிகப்படியா பேசப்படுற டயத்துல இப்போ இவரோட பிரேக்கப் வந்து நடந்திருக்கு அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் என்னோட பர்சனல் லைஃபை பத்தி சோஷியல் மீடியால ஷேர் பண்ண போறது கிடையாது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப ஓபன் புக்கா இருந்துட்டு அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் திருந்திட்டேன் அதாவது என்னோட அழுக்கு இன்னர் வேற வந்து நானே இதை வச்சுக்கிறேன் வெளியில காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே மனம் வருந்தி பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுமா நீங்க சிங்கிள் தானா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் பிறக்கும் மூணு தங்கச்சிங்களோட பிறந்தவேன் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து கோயிடு நான் வந்து கண்ணன் என்னைக்குமே வந்து கண்ணனா தான் இருப்பேன் என்ன சுத்தி பெண்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து நான் ஜாலியா வாழ போறேன் ஹெல்தியா வச்சுக்க போறேன் என்ன நான் செக்ஸியா வச்சுக்க போறேன் என்ன சுத்தி வந்து நிறைய பெண்கள் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரி சீத்துல நீங்க புரிஞ்சுட்டீங்களா என்ன காரணம்னா அதை பத்தி நான் சொல்ல விரும்பல ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நான் பதினோரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இழந்திருக்கேன் பல கார்களை இழந்திருக்கேன் பல பைக்குகளை இழந்திருக்கேன் என்னோட பாதி சொத்து போயிருக்கு எனக்கு பத்தொன்பது வயசுல இருந்தே நிறைய காதல் இருந்திருக்கு முதல் காதல் பத்தொன்பது வயசு ரெண்டாவது காதல் இருபது வயசு அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் நான் வந்து கண்ணனாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அதை பத்தி கவலை கிடையாது ஆனா நான் சொத்தை இழந்துட்டேன் நிறைய பணத்தை எழுந்துட்ட ஆனா இதுக்கப்புறம் நான் இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் நான் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும் ஏன்னா நான் ஒரு காலத்துல வந்து கொடி கட்டி பறந்த ஒரு ஸ்டாரா இருந்தேன் என்ன தமிழ் சினிமால கண்டுக்கலனாலும் ஹிந்தி படத்துல வந்து கண்டுகிட்டாங்க பாத்தீங்களா அனிமல் படத்துல ரன்பீர் கபூர் கே நான் வந்து இப்போ வில்லனா நடிச்சிருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த தமிழ் சினிமா வந்து என்னோட தாய் சினிமா நான் மறக்க மாட்டேன் ஆனா என்னதான் தமிழ் சினிமா மறந்துருச்சு பரவாயில்ல பல பெண்களால நான் ஏமாந்தாலும் இப்ப நான் நிறைய திரைப்படங்கள் நடிச்சு மறுபடியும் நான் வந்து நிறைய சம்பாதிப்பேன் அதை நான் எனக்குன்னு சேர்த்து வச்சுக்க போறேன் நான் நிறைய காசை இழந்துட்டேன் என்கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனம் பேசி பேசியிருக்காரு நடிகர் பப்லு பிருத்திவிராஜ் இதுதான் இப்போ அவரோட தற்போதைய நிலை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த பயோகிராபி யாரோடது வேணும் அப்படின்றது கிழக்கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க